வேலையில்லா பட்டதாரி படத்தில் புகைப்பிடுக்கு காட்சி தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் தங்கள் தரப்பில் விளக்கம் தர எந்த ஒரு வாய்ப்பும் வழங்காமல் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனுஷ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2014 வெளியான திரைப்படம் வேலையில்லா பட்டதாரி. இதில் நடிகர் தனுஷ் புகைப்பிடுக்கும் காட்சிகள் வரும்போது தணிக்கைத்துறை அறிவுறுத்தலும்படி இடம்பெற வேண்டிய எச்சரிக்கை வாக்கியங்கள் உரிய முறையில் இடம்பெறவில்லை என தயாரிப்பு நிறுவனமான வண்டபார், நடிகர் தனுஷ் மற்றும் தயாரிப்பாளர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகியோருக்கு எதிராக பொது மருத்துவத்துறை துணை இயக்குநர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பான இறுதி விசாரணை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நடந்தது. அப்போது நடிகர் தனுஷ் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் விளம்பர தடை மற்றும் வணிக விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல எனவும், இந்த விதி புகையிலை பொருட்களின் உற்பத்தியாளர்கள் அல்லது விற்பனையாளர் விளம்பரங்களுக்கு மட்டுமே பொருந்தும் எனவும் தெரிவித்தார். சிகரெட்டை விளம்பரப்படுத்துவதில்லை என்றும், ஏற்கனவே தணிக்கை வாரியத்தால் தணிக்கை செய்யப்பட்ட படத்திற்கு மீண்டும் ஒரு தணிக்கை மேற்கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார். வழக்கு தொடர்வதற்கு முன்பு விளக்கம் தர எந்த ஒரு வாய்ப்பையும் தங்களுக்கு வழங்கவில்லை என கூறிய தனுஷ் தரப்பு வழக்கை தள்ளுபடி செய்ய கோரிக்கை விடுத்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை நாள் குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளார்.